அருமையான நண்பர்களே, இப்பொழுது உங்களுக்கு ஒரு தாட் சொல்கிறேன் பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ அலைச்சல்கள், பிரயாணங்கள், மேடுகள், பள்ளங்கள், உயரங்கள், தாழ்வுகள் எவைகளை சந்தித்தாலும் இப்படி அமர்ந்த தண்ணீர் அண்டையில் ஒரு நாள் கர்த்தர் கொண்டு வந்து நம்ம நிறுத்துவார். அப்படித்தான் வேதாகமத்தின் அரசனும் தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அருமையான பாலைவன சோலைவனத்தில் கொண்டு போய் நிறுத்தினார். அங்கே எழுதப்பட்ட, அங்கே பாடப்பட்ட சங்கீதம்தான் 23. அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அமர்ந்த தண்ணீரிலிருந்து நம்ம அப்படியே வாக்க பண்ணி இந்த இடத்துக்கு வந்ததுதான் ரொம்ப சிக்கல். அந்த இடத்துல நாங்கள் வீடியோ எடுக்க முடியாது. ஸோ நமக்கு முன்னாடி தேவனுடைய ஊழியர்கள் போயிட்டு இருக்கிறாங்க. இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நண்பர்களே, தேவனுடைய ஊழியர்களே, நீங்களும் இப்படிப்பட்ட இடங்களுக்கு வாருங்கள். நன்மையான நோக்கத்தோடு வாருங்கள். நிறைய கீழே பார்த்தீங்கன்னா இந்த குடிச்சி பாட்டிலாம் உடச்சி போட்டிருக்கிறாங்க. இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் பிளேஸ். பாருங்கள், இதெல்லாம் இறங்கணும்னா சாதாரண காரியங்களா? அதான் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டே இறங்கணுங்கிறதுக்கு இட் இஸ் நாட் ஈஸி. ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஜீசஸ். இப்போ பாருங்கள், இதை நான் அப்படியே ஜம்ப் பண்ண போகிறேன். அதை அவ்வளோதான், ஜம்ப் பண்ணியாச்சு. புன்னை மரங்கள், இளந்த மரம், ஏன் நம்ம அங்கே போகிறோன்னா நம்ம மீன் வாங்க போகிறோம். இப்போ பெரிய மீனா சின்ன மீனா பிரதர்? சின்னது இல்ல, சில மீன்களோட வளர்ச்சி அவ்வளவுதான் இருக்கும். இல்ல, இங்க எல்லாம் என்ன டேப்லெட் வந்து கட்லா, ரோகி, கண்ட. ஓகே, லேபியா, ரோஹிட்டா, கட்லா, கட்லா, மால்வா, சில்வர் ஸ்டீஸ், ஒரு மால்வியா, ரோட்டாண்ட போனியா, சொலானம் டீபரோசம், சொலானம் மெலஞ்சியானா, சொலானம் லைக்கும் பெர்சிகம், புராசஸ் பிளாஃபலிஃபர், காக்கஸ் நீசிபரா. கிடைத்தது போல் புரியவில்லை. இந்த தண்ணிக்குள்ளே கொஞ்சம் நீங்கள் டீப்பாக பார்த்தா தெரியும், அப்படியே நிறைய மீன்கள் போயிட்டு தண்ணி கொஞ்சம் அழுக்க தான் இருக்குது. ஏன்னா டேமோட வடிகளில் அப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்க, அதாவது சின்ன சின்ன மீன் குஞ்சுகள் தான் தெரியுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய தாய் மீன் கண்டிப்பாக இருக்கும். ஆயிரக்கணக்கான மீன் குஞ்சுகள் போகுதுன்னா அங்கே ஒரு பெரிய தாய் ஒன்று இருக்கும். அண்ணா, இதுக்குள்ளே அவ்வளோ மீன் குஞ்சு இருக்குண்ணா உள்ளே, நம்ம பிடிச்சிடலாமே, பிடிச்சிடுவோமா? பாருங்க அருமையான நண்பர்களே, தற்பொழுது நம்ம மீன் பிடிக்க போகிறோம். அது எங்கே என்ன, இதை அப்படி மேலே விட்டுறேன், அடுத்த மீனை பிடிக்க போகிறேன். இப்போது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உள்ளே தெரியும், இந்த மீன் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுதா? இந்த பிடிக்க போகிறோம் பாருங்க. இப்போ
மீனை பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த மீனை நான் பிடிச்சிட்டேன் பாருங்க. கிட்டத்தட்ட ரொம்ப களைப்போட மிகவும் வருத்தப்பட்டு இப்போ நாங்கள் டேமேஜிட்டை முடிச்சு நாங்கள் மேலே போயிட்டுருக்குறோம். ரொம்ப கஷ்டந்தான். சட்டப்படாமல் சுற்றுறாரா?